வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழக மக்களை தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய இணைய வழி போராட்டம். வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் நம் உறவுகளை மீட்க குடும்பத்துடன் பங்கெடுப்போம். அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழக மக்களை தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய இணைய வழி போராட்டம். வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் நம் உறவுகளை மீட்க குடும்பத்துடன் பங்கெடுப்போம். அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். மத்திய அரசால் தேசிய அளவிலே ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து கோடிக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களுடைய ஊரை தேடி செல்வதற்கு வசதி இல்லாத காரணத்தினால் 1000 மைல்களுக்கும் அப்பால் நடந்தே தங்களுடைய கால் பாதங்கள் தேயும் அளவிற்கு வறுமையின் பிடியினால் தங்களுடைய கை குழந்தைகளை சடலமாக சுமந்து செல்லக்கூடிய ஒரு அவலத்தை சந்தித்தார்கள். சொந்த நாட்டிலேயே இறந்து போனவர்கள் குப்பை தொட்டியிலே பிணங்களாக வீசி எறியப்படுகிற இந்த அவலம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய நாட்டிற்கு 1000 கோடி அந்நிய செலாவணியை சேர்த்து தருகின்ற இந்திய குடிமகன்கள் வெளிநாடுகளிலே கஷ்டப்பட்டு வருகிறார்கள். அயல் நாடுகளிலே அல்லல் பட்டு வருகின்ற அந்த மக்கள் தற்பொழுது இந்த கொரோனா நோயின் காரணத்தினால் சர்வதேச அரங்கில் ஏற்பட்ட ஊரடங்கின் காரணத்தினால் வெளிநாடுகளில் பணி செய்ய முடியாத ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக வளைகுடா நாடுகளிலே அவர்கள் வேலை நிறுத்தம் செய்யப்பட்டு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் அவர்களை தங்கள் நாடுகளுக்கே திரும்புங்கள் என்று அந்தந்த நாட்டு அரசாங்கம் சொல்லிவிட்டது. பல நாட்களாக தங்குவதற்கு இடமில்லாமல் உண்பதற்கு உணவில்லாமல் தாயகம் திரும்பி வருவதற்கு வழியில்லாத ஒரு நிலையிலே தமிழர்கள் அங்கே தத்தளித்து வருகிறார்கள். அவர்களை உடனடியாக மத்திய அரசும் மாநில அரசும் அரசாங்கத்தினுடைய சொந்த செலவிலே விமான சேவை மூலமாக அவர்களை அழைத்து வர கோரிக்கையை வைத்துத்தான் இந்த இணைய வழி போராட்டத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகம் தழுவிய அளவிலே நடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1000கணக்கான இல்லங்களின் வளாகத்திலே இந்த போராட்டங்களை ஒவ்வொருவரும் அந்த தமிழ் மக்களுக்காக ஜாதி மதங்களை கடந்து அங்கே தத்தளிக்கின்ற மக்களுக்காக இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இறுதியாக மத்திய மாநில அரசுகளுக்கு நாம் சொல்லிக்கொள்வது இங்கே இந்த வறுமையின் பிடியால் செத்துப்போனவர்களை போன்று அங்கே தவித்து கொண்டிருக்கின்ற தமிழர்கள் யாராவது உயிரிழந்து போவார்களேயானால் அவர்களின் ஒவ்வொரு உயிரிழப்பிற்கும் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசும் எடப்பாடி அவர்களின் தலைமையிலான மாநில அரசும் தான் முழு பொறுப்பு என்பதை ஒரு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போராட்டம் தமிழகம் எங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தின் சார்பாகவும் இங்கே 1000கணக்கான இல்லங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. பிரிந்து சென்ற தந்தை பாசத்தின் தாக்கம். விடிபொழுதில் நற்செய்தி கிட்டாதா வீடு போய் சேர்வதற்கு? ஏக்கமாய் எதிர்பார்ப்பாய் வெளிநாட்டில் புலம்பி தவிக்கின்றேன் புலம்பெயர் தொழிலாளியாய். தாயாரின் நோய்போக்க தந்தையின் பாரம் குறைக்க தங்கைமாரை கரை சேர்க்க நாடு விட்டு நாடு சென்றேன் 4 காசு சேர்ப்பதற்கு. நான் வாங்கும் சம்பளத்தில் தாயாரை பாதுகாத்தேன் தங்கை கோர் வாழ்வழிக்க சிறுக சிறுக சேர்த்து வைத்தேன். உற்றாரும் உறவினரும் என்னை நாடி வரும்போது உள்ளங்குளிர நான் உறவினரையும் அரவணைத்தேன். என் நாட்டு மக்களுக்கு ஏதேனும் துயரமானாலும் புயல் வந்து மக்களோட இயல்பு நிலை புரட்டினாலும் பெருவெள்ளம் சூழ்ந்து வந்து நகரெல்லாம் மூழ்கினாலும் மாதத்தின் சம்பளத்தை அப்படியே பகிர்ந்தளித்தேன்.
கண்ட கனவெல்லாம் கை கூடி வரும்போது கண்ணுக்கே தெரியாத கொரோனா வரவாளே, நாடெல்லாம் அச்சத்தால் வாயடைத்து நிற்கிறதே. வேலை கொடுத்தவனும் எமை சேர்க்க மறுக்கின்றான், வந்த வழி போகச் சொல்லி வழி அனுப்ப பார்க்கின்றான். நான் கண்ட கனவெல்லாம் கனவாக போயிருச்சே, என்னை எதிர்பார்த்த காலம் போய் நான் எதிர்பார்த்து நிற்கிறேனே. தங்க இடமின்றி தடுமாறி தவிக்கின்றேனே, உணவு பொட்டலத்தை எதிர்பார்த்து கிடக்கின்றேனே. உலகமெல்லாம் நோயாலே விழிபிதுங்கி நிற்கிறதே, மருந்தில்லா நோயாலே மரணமாய் நிகழ்கிறதே. என்னை பெற்ற தாய் மட்டும் என்ன நிலையில் உள்ளாளோ, கட்டிய சில நாளில் நான் இங்கு வந்துவிட தொட்டிலில் கிடக்கும் என் பிள்ளை முகம் காணலியே. பந்த பாசம் பார்ப்பதற்கு ஊரழைத்து போவாரோ, நான் பிறந்த மண்வாசம் எப்போது நுகர்வேனோ. தூரத்தில் உள்ளதனால் நான் கத்தும் அவள குரல் என் தேசம் கேட்கலையோ, என் தமிழ் மொழிதான் புரியலையோ. அந்நிய சலாவணியால் அரசுக்கு வலு சேர்த்தேன், தமிழ் பேசும் காரணத்தால் என்னை கண்டுகொள்ள தோணலியோ. நான் பெற்ற செல்வங்களை நயமாக நான் காண நடந்து செல்ல நினைத்தாலும் கடல் என்னை தடுக்கிறதே. நீந்திட நான் நினைத்தாலும் திசைப்பளவும் இருக்கிறதே. தாய் முகத்தை காணாமல் கண்மூடி விடுவேனோ, மனைவி மக்கள் பாராமல் மாண்டு நான் போவேனோ. என் குடும்பம் நான் காண எப்போது விடியல் வரும், என் உடன்பிறவா அண்ணன்களே எனக்காக குரல் கொடுப்பீர். என்னை சுமக்காத அன்னையரே எனக்காக குரல் கொடுப்பீர். ஈரமுள்ள நெஞ்சங்களே என் சோகம் எடுத்துரைப்பீர். திக்கு தெரியா தேசத்தில் சிக்கித் தவிக்கும் தமிழ் மக்கள் எப்போது விடியல் என எதிர்பார்ப்பில் எத்தனையோ. தாய்மாரும் தன்னோடு பிறவாத தங்கைமார் கதறியலும் கண்ணீரின் வேதனையை கடைக்கோடி சேர்த்திடுவோம். இதய வழி போக்கிடவே இணையக்கரம் கோர்த்திடுவோம். வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழக மக்களை தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய இணைய வழி போராட்டம். வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் நம் உறவுகளை மீட்க குடும்பத்துடன் பங்கெடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, கரோனா பாதிப்பினால் உலகெங்கிலும் பல்வேறு வகையிலே மக்கள் சோதனைக்கு உள்ளாயிருக்கிறார்கள். அதில் ஒன்று, இங்கிருந்து வெளிநாட்டிற்கு சென்ற மக்கள் மிகப்பெரிய சோதனையை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கிருந்து வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய மக்கள் பணி செய்வதற்காக வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பதற்காக வேண்டி செல்வார்கள். அதை போன்று சுற்றுலாவுக்காக வேண்டி செல்வார்கள். சிகிச்சை பெறுவதற்காக வேண்டியும் சென்றிருக்கின்றார்கள். மாணவர்கள் படிப்பிற்காக வேண்டியும் சென்றிருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு வகையிலே சென்ற மக்கள் பாதிக்கப்பட்டு அயல் நாட்டிலேயே நின்று கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக வளைகுடா நாட்டில் அவர்கள் சிக்கி தவிக்கின்றார்கள். இவர்களை தாயகத்திற்கு அழைத்து வர வேண்டும். திடுதிப்பென்று அறிவிப்பு வெளியானதால், விமான சேவை நிறுத்தப்பட்டதால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற முடியாமல் சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றார்கள். சாலைகளிலே படுத்து உறங்கி கொண்டிருக்கின்றார்கள். இது மிகப்பெரிய ஒரு பரிதாபகரமான நிலை. இந்த மக்களை தாயகத்திற்கு அழைத்து வருவது மத்திய அரசினுடைய கடமை. தமிழகத்தில் இருந்து பிழைக்க சென்றவர்கள், தமிழகத்தில் இருந்து சுற்றுலாவிற்கு சென்றவர்கள், தமிழகத்தில் இருந்து சிகிச்சைக்காக வேண்டி சென்றவர்கள், படிக்க சென்ற மாணவர்கள், இப்படி பல்வேறு வகையிலே பாதிக்கப்பட்டு அங்கு தத்தளித்து கொண்டு தவித்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை மத்திய அரசு தான் அழைத்து வர வேண்டும். அந்த கடமையை மத்திய அரசு செய்ய தவறிவிட்டது. இதனால் இதை கண்டிக்கக்கூடிய வகையிலே அங்கு தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை தாயகத்திற்கு அழைத்து வர வேண்டும். அப்படி அழைத்து வரக்கூடிய அந்த கட்டத்தில் அவர்களுக்கு எந்த விதமான
கட்டணமும் இல்லாமல் இலவசமாக அவர்களை அழைத்து வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இணைய வழி ஆர்ப்பாட்டத்தை வரக்கூடிய 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து 10:30 வரைக்கும் நடத்த இருக்கின்றது. இந்த போராட்டத்தின் போது சமுதாய மக்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதாகை வாசகங்களை கையில் பிடித்து கொண்டு அதே சந்தர்ப்பத்தில் தனி மனித இடைவெளியை பேணி முகக்கவசத்தை அணிந்து கொண்டு குடும்பத்தோடு நின்று உங்களுடைய ஒவ்வொருவருடைய வீட்டு வாசலில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும். இது இணையதளத்தில் பதிவாக வேண்டும். லட்சக்கணக்கான அளவில் பதிவாகின்ற பொழுது இது மத்திய அரசினுடைய செவிக்கு போய் சேரும். அதை போன்று மாநில அரசினுடைய செவிக்கும் போய் சேரும். இதில் மிகவும் மித்திரமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு அதனுடைய செவிப்பறையை தட்ட வேண்டும். அதற்கு நாம் இப்படிப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டத்தை இந்த லாக்டவுன் காலத்திலே பொது முடக்க காலத்திலே எல்லாமே முடங்கி போய் கிடக்கின்றது. இல்லை என்றால் நாம் ஒட்டு மொத்தமாக சமுதாயமே திரண்டு நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்யலாம். ஆனால் பொது முடக்கம் அமுலில் இருப்பதால் நாம் இது போன்ற போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியவில்லை. அதனால் தான் இப்படிப்பட்ட ஒரு இணையவழி போராட்டத்தை நடத்துகின்றோம். இதற்கு எல்லா வகையிலும் சமுதாய மக்கள் ஒத்துழைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக வேண்டி நாம் குரல் கொடுக்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல்லாஹு ஃபி அவுனில் அப்து மாதாமல் அப்து ஃபி அவுனி அஹி. ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனுக்காக வேண்டி உதவி செய்கின்ற பொழுது அல்லாஹ் அவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த ஹதீஸை மனதில் தாங்கியவர்களாக நாமோ பாதிக்கப்பட்டு சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வெளிநாட்டில் தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள் தாயகத்திற்கு திரும்புவதற்காக வேண்டி அவர்களை மத்திய அரசு அழைத்து வருவதற்காக வேண்டி இதற்கு மாநில அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த இணையவழி போராட்டத்தையும் நாம் நடத்துகின்றோம். இதற்கு எல்லா வகையிலும் சமுதாய மக்கள் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் என்று அன்புடன் இந்த அறிவிப்பின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரெண்டாயிரம் பேர் 3000 பேர் சோத்துக்கு நடு ரோட்டில் உட்காந்துருக்கோம் சார். எல்லாம் கானூன் முடிஞ்சு போச்சு. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்று நடு ரோட்டில் உட்காந்துருக்கோம். மழை வேறு பெய்யுது. இங்கே வந்துட்டோம், எங்களுக்கு 5 மாதம் சம்பளம் போடலை. இன்றைக்கி சண்டே ஆகி எங்களை எல்லாம் அடித்து குடும்பப்படுத்துகிறாங்க. இங்கேருந்து என்னை அடித்து குடும்பப்படுத்துகிறாங்க. வேலைக்கு போகலன்னா அடிக்கிறாங்க, பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது. அதனால் இன்றைக்கி நாங்கள் இந்த கேம்பை விட்டு நாங்கள் வெளியேறிட்டோம். இனிமேல் நாங்கள் சாப்பிட்றதோ சாப்பிடாததோ அது எங்கள்கிட்ட இருக்கிற வரைய முடியும். அது இருக்கிற அது வந்து நீ இதை மாதிரி எல்லாருக்கும் தெரிவிங்க. ஏன்னா இங்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கப்பா. நிடியில் எதிர்பார்த்து விழித்திருக்கும் உள்ளங்கள். அம்மா அழாதே, ஒரு வாரத்தில் ஊர் வந்து சேர்வு. தாயை பிரிந்த மகனின் சோகம். கவலைப்படாத புள்ள, சீக்கிரம் வந்துடுவேன். துணையை துறந்த கணவனின் இயக்கம். பத்திரமா இருக்கணும் பட்டு பிரிந்து சென்ற தந்தையின் பாசத்தின் தாக்கம். நெடிபொழுதில் நற்செய்தி கிட்டாதா வீடு போய் சேர்வதற்கு ஏக்கமாய் எதிர்பார்ப்பாய் வெளிநாட்டில் புலம்பி தவிக்கின்றேன் புலம்பெயர் தொழிலாளியாய். தாயாரின் நோய் போக்க, தந்தையின் பாரம் குறைக்க, தங்கைமார் கரை சேர்க்க, நாடு விட்டு நாடு சென்று 4 காசு சேர்ப்பதற்கு நான் வாங்கும் சம்பளத்தில் தாயாரை பாதுகாத்தேன். தங்கைக்கோர் வாழ்வழிக்க சிறு சிறுக சேர்த்து வைத்தேன். உற்றாரும் உறவினரும் என்னை நாடி வரும்போது உள்ள குளிர நான் உறவினரும் அரவணைத்தேன். என் நாட்டு மக்களுக்கு ஏதேனும் துயரமானாலும் புயல் வந்து மக்களோட இயல்பு நிலை புரட்டினாலும் பெருவெள்ளம் சூழ்ந்து வந்து நகரெல்லாம் மூழ்கினாலும் மாதத்தின் சம்பளத்தை அப்படியே பகிர்ந்தளித்தேன்.
கண்ட கனவெல்லாம் கைகூடி வரும்போது கண்ணுக்கே தெரியாத கொரோனா வரவாலே நாடெல்லாம் அச்சத்தால் வாயடைத்து நிற்கிறதே. வேலை கொடுத்தவனும் எமை சேர்க்க மறுக்கின்றான், வந்த வழி போகச் சொல்லி வழி எழுப்ப பார்க்கின்றான். நான் கண்ட கனவெல்லாம் கனவாக போயிருச்சே, என்னை எதிர்பார்த்த காலம் போய் நான் எதிர்பார்த்து நிற்கிறேனே. தங்க இடமின்றி தடுமாடி தவிக்கிறேனே, எதிர்பார்த்து கிடக்கிறேனே. உலகமெல்லாம் நோயால விழிவுதுங்கி நிற்கிறதே, மருந்தில்லா நோயால மரணமாய் நிகழ்கிறதே. என்னை பெற்ற தாய் மட்டும் என்ன நிலை உள்ளாலோ, கட்டிய சில நாளில் நான் இங்கு வந்துவிட தொட்டிலில் கிடக்கும் என் பிள்ளை முகம் காணலையே. வந்தவாசம் பார்ப்பதற்கு ஊர் அழைத்து போவாரோ, நான் பிறந்த மண்வாசம் எப்போது நான் நுகர்வேனோ. தூரத்தில் உள்ளதனால் நான் கத்தும் அவள குரல் என் தேசம் கேட்கலையோ, என் தமிழ் மொழிதான் புரியலையோ. அந்நிய செலாவணியால் அரசுக்கு வலு சேர்த்தேன், தமிழ் பேசும் காரணத்தால் என்னை கண்டுகொள்ள தோணலையோ. நான் பெற்ற செல்வங்களை நயமாக நான் காண நடந்து செல்ல நினைத்தாலும் கடல் என்னை தடுக்கிறதே. நீந்திட நான் நினைத்தாலும் திசை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இணைய வழி போராட்டத்திலே தமிழகத்திலும் எங்கும் உள்ள மக்கள் இன்று கலந்து கொண்டு அரசுக்கு தங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த போராட்டத்துடைய நிலைகளை குறித்து மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் இ முகமது அவர்கள் நம்மிடத்தில் இப்பொழுது எடுத்து சொல்வார்கள். ஆடியோ கேக்கல அன்பிக்கினிய சகோதரர்களே, கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த நோயின் காரணமாக மிகப்பெரிய ஊரடங்கை அரசு திடீரென்று அறிவித்திருக்கிறது. அது கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு மேலாக சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் தங்களுடைய இயல்பு நிலையை இழந்தவர்களாக தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக வெளிநாடுகளுக்கு பல்வேறு பணிகளுக்காக சென்றவர்கள், தங்களுடைய உறவினர்களை பார்ப்பதற்காக, இன்னும் வெளிநாட்டில் தங்களுடைய பொருளாதார விஷயமான தேவைகளுக்காக, இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் தாயகம் திரும்ப முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா சொல்றதா இருந்துச்சுன்னு சொன்னா, இந்தியாவில் கேரளா போன்ற மாநிலங்களில் அங்கிருந்து யாரெல்லாம் சிக்கினார்களோ, வெளிநாடுகளிலே சிக்கினார்களோ, துபாய், அதே போல வந்து வேற வேற அரபு நாடுகள், இது மாதிரி பல்வேறு அரபு நாடுகளில் சிக்கியவர்கள் ஓரளவு இந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். ஆனால் தமிழகத்தை சார்ந்தவர்கள் வெளிநாட்டில் போய் சிக்கியவர்கள் இன்னும் தாயகம் திரும்பவில்லை. ஏன் திரும்பல அப்படின்னு சொன்னா, அதற்குரிய ஏற்பாடுகளை தமிழக அரசு சிறப்பான முறையில செய்யல. கேரள அரசு கூட என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, கிட்டத்தட்ட அதிகமான ஏரோப்ளேன்களை விமானங்களை ஏற்பாடு செய்து தாயகத்திற்கு வருவதற்குரிய வழிமுறைகளை செய்திருக்கிறார்கள். தமிழக அரசு இந்த விஷயத்திலே மிகவும் அலட்சியமாக இருக்கிறது. எனவே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக வெளிநாட்டில் சிக்கி தவிக்கக்கூடிய தமிழர்களை உடனே இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய மாநில அரசுக்கு வலியுறுத்தி மிகப்பெரிய ஆன்லைன் போராட்டம் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. இந்த கோரிக்கையை நாங்க நடத்தி வருகிறோம். இது அரசினுடைய காதுக்கு செல்ல வேண்டும், அரசு செவி சாய்க்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களை உடனே இந்த நாட்டுக்கு திரும்ப அழைத்து வரக்கூடிய ஏற்பாடுகளை அரசு செய்ய வேண்டும்
என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல நீங்க இப்போ இன்னைக்கு இந்தியாவிலே இந்த ஊரடங்கு என்று சொல்லக்கூடிய ஒன்று திடீரென்று ஏற்பாடு செய்யும் போது புலம்பெயர் தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மிகப்பெரிய சிரமத்தை அனுபவித்தார்கள். எந்த அளவுக்குன்னு கேட்டா 700-800 கிலோமீட்டர் பயணம் செய்து தங்களுடைய நாடு உங்க தங்களுடைய ஊர்களுக்கு சென்றார்கள். ஒரு தாய் மரணித்திருக்கிறாள், அதனுடைய பிள்ளைக்கு கூட தெரியல தன்னுடைய தாய் மரணித்த விதம். அந்த அளவுக்கு இந்தியாவே புலம்பெயர் தொழிலாளர்கள் அவர்களுக்கு உரிய ஏற்பாடுகள் செய்யாததுனால எவ்வளவு பெரிய ஒரு சுமையை அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதை நம்ம கண்ணுல பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்றவர்கள் அவங்க போய் அன்னைக்கு இன்னைக்கு இங்க வர முடியாம சிக்கி தவிக்கிறாங்கன்னா அரசு எப்படி புலம்பெயர் தொழிலாளர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டதோ அதுபோல கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது. வெளிநாடுகள்ல ஒருத்தவங்க இருக்கிறான்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்லை. அவர்களுக்கு உணவு அதே போல தங்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் ஏராளமான பொருளாதாரங்கள் செலவாகும். அப்ப அதையெல்லாம் அவங்க வந்து பொருளாதாரத்தையும் தங்கக்கூடிய நிலைகளையும் கவனத்தில் கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டில் சிக்கி தவிக்கக்கூடிய தமிழர்களை கதறி அழக்கூடிய அவர்களை தாயகம் தமிழகத்துக்கு அழைத்து வரக்கூடிய பணியை மிக துரிதமாக தமிழக அரசு செய்யணுங்கிறதுக்காக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் எந்த அளவுக்குன்னு கேட்டா இன்னைக்கு ட்விட்டர்ல தமிழகத்தில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்காக இன்னைக்கு இந்த கோரிக்கை மாறி இருக்கிறது. இந்திய அளவுல கிட்டத்தட்ட 27வது இடத்தை ட்ரெண்டிங்ல வந்து ட்விட்டர்ல இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அந்த அளவுக்கு அரசினுடைய கவனத்தை எடுத்து செல்வதற்காக இன்னைக்கு தமிழ்நாடு தௌ ஜமாத்தினுடைய கிளை மாவட்டம் அதே போல மண்டல நிர்வாகம் என்று அனைத்து மக்களும் தமிழக மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த கோரிக்கையை ஆழமாக அரசுக்கு எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசு இதை செவி சாய்க்கும், இதை கேட்கும் என நாங்கள் நம்புகிறோம். அது இல்லாம நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு நடிகர் இறந்து விட்டார் என்பதற்காக உடனே என்ன செய்யறாருன்னு சொன்னா ட்விட்டர்ல பதிவு செய்கிறார். ஒரு நடிகருடைய இறப்பு என்பது அவரை பாதிக்கிறது. ஆனால் இந்த இவ்வளவு பெரிய ஊரடங்கில் சிக்கி தவித்து பொருளாதாரத்தை இழந்து வாழ்வை இழந்து மிகப்பெரிய இழப்புக்குள்ளாயிருக்கக்கூடிய தமிழர்கள் குறித்தோ அவர்களுடைய தேவைகள் குறித்தோ அரசுக்கு எந்த விதமான ஒரு அக்கறையும் இல்லாதது போல இருக்கிறது. எனவே உடனே இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக இந்த விஷயத்தில் உடனே அரசு செயல்பட வேண்டும். அதை வலியுறுத்தி இன்னைக்கு ஆண்கள் பெண்கள் என்ற அனைவரும் இந்த கோரிக்கையை இணையவழி போராட்டமாக தமிழ்நாடு தௌ ஜமாத் நடத்தி வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டத்துடைய நேரத்துல உங்களை மாவட்ட நிர்வாகங்கள் தொடர்பு கொண்டிருப்பாங்க. இந்த போராட்டம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த செய்தியை பதிவு செஞ்சிருப்பாங்க, அதோடைய அந்த தகவலை கொஞ்சம் அப்டேட் பண்ணீங்கன்னா பொதுமக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் தங்களுடைய வீடுகளினுடைய முன்னதாக அல்லது பால்கனியில இது போன்ற இடங்களில் ஆண்களும் பெண்களுமாக மிகப்பெரிய அளவுல பதாகைகளை ஏந்தி கொண்டு இந்த இணையவழி போராட்டத்தை தமிழ்நாடு தௌ ஜமாத்தினுடைய சார்பாக செய்து வருகிறார்கள். இந்த ஊரடங்கு நேரத்துல வந்து மக்கள் கூடக்கூடிய போராட்டத்தை அரசு அனுமதிக்காது அப்படிங்கிற காரணத்தினால இந்த இணையவழி போராட்டத்தை எல்லா இடங்களிலும் மிக வீரியமான முறையில செய்து வருகிறோம். அப்படி நாம் அறிவித்திருக்கக்கூடிய இந்த போராட்டம் கூட அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியையும் கவலையும் ஏற்படுத்துகிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா திருவாரூர் மாவட்டத்திலே மாநில துணைத் தலைவர் அவர்களுடைய அவங்க அவங்களுடைய வீட்டுக்கு முன்னால் இருந்து தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்துக்காக வந்து நிற்கக்கூடிய நேரத்தில் காவல்துறை அதிகமான காவல்துறை வந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அது காவல்துறையினுடைய அழுத்தத்தை பெறக்கூடிய போராட்டமாக இது மாறி இருக்கிறது, எழுச்சி போராட்டமாக மாறி இருக்கிறது. தமிழகம் முழுவதும்
அனைத்து மாவட்டங்களையும் மிக எழுச்சியாக இந்த போராட்டத்தை செய்து தங்களுடைய முகநூல்களிலும் ட்விட்டர்லையும் பதிவு செய்து வருகிறார்கள். இந்த போராட்டத்தை நேரடியா போய் கலாய்வு செய்த முஜிபுர் ரஹ்மானும் இப்ப நம்மோட இணைப்புல இருக்கிறாங்க, மாநில செயலாளர். அவங்க அந்த கள நிலவரங்களை குறித்து பதிவு செய்வாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு ஊர்களில் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய இந்தியர்களை தாயகத்திற்கு அழைத்து வர சொல்லி இணையதள போராட்டம் மிக வீரியமாக நடந்து கொண்டிருக்கிறது. காலை 10:30 வீடுகளில் இருக்கக்கூடிய ஆண்கள் தங்களுடைய கோஷங்கள் அடங்கிய அந்த பதாகையை வெளியில் கையில் ஏந்தி கொண்டு மத்திய மாநில அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் தங்களுடைய புகைப்படங்களை எடுத்து இணையதளங்களிலும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவற்றிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய மனக்குமுறலை நாம் கலப்பணியில் பார்க்க முடிந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் புலம்பெயர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்தியர்கள். இந்திய நாட்டின் பொருளாதாரத்தில் அந்நிய செலவாணியில் குறிப்பாக சுமார் 40% அந்நிய செலவாணியை ஈட்டி தரக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து மேலை நாடுகளிலும் அரபு நாடுகளிலும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய 85 லட்சம் மக்கள். 2019 மட்டும் சுமார் 61,24,744 கோடி ரூபாயை இவர்கள் அந்நிய செலவாணியாக அந்த ஆண்டில் மட்டும் ஈட்டியிருக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் இந்திய பொருளாதாரத்தின் மிக முக்கிய பங்கு யார் வகிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து மேலை நாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இந்திய தொழிலாளர்கள். இன்றைக்கு எதிர்பாராத விதமாக கொரோனா என்ற நோய் வந்த பிறகு அவர்கள் இன்றைக்கு பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலை அடைந்திருக்கிறார்கள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு வகித்த இவர்கள் இன்றைக்கு நாடு திரும்ப முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது மத்திய மாநில அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் அவர்கள் விஷயத்தில் அலட்சியம் காட்டுவது அந்த ஒட்டுமொத்த வெளிநாட்டு புலம்பெயர் இந்தியர்களை மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்ப மக்களையும் அனைத்து அவர்கள் சார்ந்த குடும்பங்களையும் மிக வேதனையடைய செய்திருக்கிறது. நாடு திரும்ப முடியாமல் இன்றைக்கு 500,000 தொழிலாளர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 18,000 ரூபாய் விட்ட டிக்கெட் ரிட்டனுக்கு வரக்கூடிய டிக்கெட் இன்றைக்கு பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. நடுவில் புரோக்கர்களும் மீடியேட்டர்களும் தலையிட்டு இன்றைக்கு 100,000 தாண்டி டிக்கெட்டுகள் விலையேறி இருக்கிறது என்று சொன்னால், காரணம் என்னவென்றால் மிக சொற்பமான விமானங்கள் மட்டும்தான் இந்தியாவிலிருந்து இயக்கப்படுகிறது. குறிப்பாக மேலை நாடுகளிலிருந்து விமான போக்குவரத்து இந்தியாவில் இறங்குவதற்கு, குறிப்பாக தமிழகத்தில் இறங்குவதற்கு விமான தளங்கள் அனுமதி அளிக்கவில்லை. மாநில அரசாங்கம் அதற்கு எந்தவித முயற்சியும் எடுக்காமல் இருக்கிறது. இதுவெல்லாம் ஒட்டுமொத்த தமிழர்களையும் குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்களையும் மிகவும் வேதனையடையக்கூடிய செய்தியாக மாறியிருக்கிறது. இந்த தாக்கங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடத்திலும், ஏதோ இது இஸ்லாமிய இயக்கம் நடத்து அது இஸ்லாமியர்களை சார்ந்த ஒரு போராட்டம் என்று இல்லாமல், அனைத்து தரப்பு மக்களும் கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள், இந்துக்கள் என அனைவரும் இன்றைக்கு களத்தில் 10-45 வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர் வியாபாரத்தை விட்டு வெளியே வந்து அந்த பதாகையை ஏந்தி நிற்கிறார். வீடுகளில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வீடுகளிலும் மாடிகளிலும் அந்த கோஷம் அடங்கிய வாசகங்களை கையில் ஏந்தி நிற்கிறார்கள். பல குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர், தங்களுடைய தாய் தந்தை வெளிநாட்டில் இருக்கிறார்கள், தன்னுடைய உறவினர் வெளிநாட்டில் இருக்கிறார், வருவதற்கு வாய்ப்பில்லையே, மத்திய மாநில அரசாங்கத்திற்கு நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும், நம்முடைய கோரிக்கையை மத்திய மாநில அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பதாகையை ஏந்தி கொண்டு இன்றைக்கு பச்சிலும் குழந்தை முதல் முதியவர்கள் வரை வீதியில் இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா போராட்டம் மிக வீரியம் அடைந்திருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த போராட்டத்தை பார்த்து மெய்சிலிக்கிறார்கள். இது வந்து சில இயக்கங்கள் கையில் எடுத்து பெயரளவில் செய்தார்கள், ஆனால் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களிடத்திலும் இதை கொண்டு சென்று இதை மத்திய மாநில அரசாங்கத்தின் கவனத்திற்கு எப்படி இணையதளம் வழியாகவும் அந்த ட்விட்டர், ஃபேஸ்புக் வழியாகவும் எப்படி மத்திய மாநில அரசாங்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற செயல் திட்டத்தை மிக சரியாக நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள்
என காவல்துறை அதிகாரிகளே நம்மிடத்தில் சொல்லும் பொழுது இந்த திட்டம் நிச்சயம் இந்த போராட்டம் மத்திய மாநில அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதை நம்மால் நன்றாக தெரிய முடிகிறது. களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கிளை சகோதரர்கள் இந்த போராட்டத்தில் பங்கு கொள்ளக்கூடியவர்கள் நாமும் பங்கேற்க வேண்டும். ஒரு 5 நிமிடமாவது நான் நிற்போம். ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நபரும் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடமாவது நின்று நாம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அந்த போராட்டத்தில் நின்று கலந்து கொண்டு நம்முடைய புகைப்படத்தை பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் டுவிட்டரிலும் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் தமிழகம் முழுவதும் நம்மால் பார்க்க முடிந்தது. சகோதரர் அன்சாரி அவர்களே, இப்போ நீங்க வந்து இந்த போராட்ட களங்களை வந்து நேர்ல போய் சந்திச்சு பார்த்திருக்கீங்க. இந்த நேரம் என்பது கொரோனாவில மக்கள் பாதித்திருக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ வந்து தனி மனித விலகலை கடைபிடிக்க வேண்டும் என்று அரசு வலியுறுத்தக்கூடிய நேரத்துல இப்படி ஒரு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இது எந்த மாதிரியான ஒரு தனி விலகல் கடைபிடிக்கப்பட்டது, சமூக விலகல் அங்க பின்பற்றப்பட்டதா என்ற மற்ற அந்த விஷயங்களை பதிவு செய்தீர்கள் என்று சொன்னால் பொதுமக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இல்ல, இந்த போராட்டம் வீகமே வந்து ஒரு வித்தியாசமா தாங்க இருந்துச்சு. மக்கள் அதை வந்து நன்றாகவே புரிந்து வைத்திருந்தார்கள். நம்ம இந்த போராட்டம்ங்கிறது ஒரு மனித சங்கிலியாகவோ அல்லது அரசாங்கம் இன்றைக்கு ஊரடங்கு உத்தரவை சில தளர்த்தி இருக்கிறது, அந்த சட்டத்திற்கு உட்பட்டு தான் இந்த போராட்டம் இருக்க வேண்டும் என்பதை அனைத்து தனிநபர்களும் உணர்ந்திருந்தார்கள். சமூக இடைவெளியை பின்பற்றினார்கள். அவரவர்கள் அந்த வீடுகளை அவர்களுடைய இல்லத்தை விட்டு வெளியே செல்லவில்லை. மாடியின் ஒரு பகுதிகளிலும் திண்ணையின் ஒரு பகுதிகளிலும் நின்று கொண்டு இந்த போராட்டத்தை மிக சிறப்பாக நடத்தினார்கள். அவர்கள் மட்டும் முகக்கவசத்தை அணிந்து கொண்டு காவல்துறையை வந்து நின்று திகைத்து போகிறார்கள். போராட்டம் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய அளவுல மக்கள் கூடிடுவாங்க, தெருவங்கும் வாசலில் நின்று ஒரு மனித சங்கிலி போல ஆகிவிடும் என பல்வேறு இடங்களில் காவல்துறை எதிர்பார்த்துத்தான் வந்தார்கள். அவர்களுக்கே என்ன ஆச்சரியம் என்று சொன்னால், இந்த ஜமாத்து ஒரு கட்டுக்கோப்போடு இந்த போராட்டத்தை நடத்துகிறது, இந்த போராட்டத்தின் வியூகங்களை மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள், இந்த போராட்டம் என்பது இணையதளத்தின் மூலம் மத்திய மாநில அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்தது மட்டுமல்லாமல், இன்றைக்கு கொரோனா என்கின்ற அந்த கொடிய நோய் இருக்கு, இந்த தொற்று நோய் பரவுவதற்கு நாம் ஒரு காரணமாக இருக்கக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து ஒவ்வொரு சகோதரர்களும் அவரவர்கள் இல்லத்தில் அந்த சமூக இடைவெளியோடு ஒவ்வொரு இல்லங்களில் நின்று தங்களுடைய கருத்துங்களுடைய அந்த கண்டனத்தை பதிவு செய்து இணையதளத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரே நேரத்தில் இந்த பதிவு வந்து தமிழக இந்திய கவனம் மத்திய மாநில அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக உடனுக்குடனாக தங்களுடைய பேஸ்புக்கில் அந்த எடுத்த புகைப்படத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல மாநில தலைவரின் அந்த உரையை மிக கவனமாக கேட்டு 1000 நபர்களுக்கு அந்த செய்தியை பகிர்ந்திருக்கிறார்கள். இன்றைக்கு அரசியல் பிரமுகர்கள் மற்ற பத்திரிகையாளர்கள் எல்லாம் இந்த போராட்டம் ஊடகத்தின் வழியாக நாட்டின் பலருக்கும் பலரின் முக்கிய கவனத்திற்கும் செல்ல வேண்டும் என விரும்புகிறார்கள். இன்றைக்கு பத்திரிகையாளர்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நாங்க புகைப்படம் எடுக்க முடியல, ஆனா உங்களுடைய இணையதளத்தில் இருந்து அந்த புகைப்படத்தை எங்களை அனுப்புங்கள், நாங்கள் இதை பத்திரிகை செய்தியாக மக்களுடைய கவனத்திற்கும் மத்திய மாநில அரசாங்கத்தின் கவனத்திற்கும் கொண்டு செல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு சமூக விலகலோடு அரசாங்கம் என்ன விதிமுறைகளை கொடுத்திருக்கிறதோ அந்த விதிமுறைகளை மீறாமல் சரியான அளவுகளில் அந்த கட்டுக்கோப்போடு இன்றைக்கு சமூக பாதுகாப்போடு இந்த இணையதள போராட்டம் நடந்திருக்கிறது. அன்சாரி, நீங்க அந்த நேர்ல பார்த்த அந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து கொடுத்திருக்கிறீங்க. வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய தமிழர்கள், தமிழகத்தை சேர்ந்த அந்த மக்கள், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்களுடைய குடும்பத்தார்கள் குரல் கொடுப்பது கொண்டு இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்று ஒரு களத்தில் நின்று அரசுக்கு இந்த கோரிக்கையை எடுத்து சென்றிருக்கின்றீர்கள். இது போன்ற மக்களுடைய போராட்டங்கள், மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் வரக்கூடிய காலங்களில், கடந்த காலங்களில் எப்படி செய்தீர்களோ அதே போல இன்னும் வீரியமாக கொண்டு செல்வதற்கு ஏக இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி இந்த சந்திப்பை முடித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை உடனடியாக மீட்டு தாயகம் அழைத்து வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இன்று மாபெரும் இணையவழி போராட்டத்தை நாம் அறிவித்துள்ளோம். இந்த இணையவழி போராட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். இன்றைக்கு ட்விட்டரில் இந்த கோரிக்கையை முன்வைத்த ஹேஷ்டாக் முதலிடத்தை நெருங்கி இருக்கிறது.
அந்த அளவுக்கு மக்கள் இந்த கோரிக்கையில் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்த தமிழர்களை பொறுத்தமட்டிலே இவர்கள் பல நிலைகளில் இந்தியாவினுடைய நிலையை உயர்த்தியிருக்கின்றார்கள். இவர்கள் அங்கே சம்பாதித்து இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய பணத்தால் இந்தியாவுடைய அந்நிய செலாவணி பெருகி இருக்கிறது. இங்கே பணப்புழக்கம் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. இன்று இவர்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய துக்கத்திலே, மிகப்பெரிய கஷ்டத்திலே, அங்கே சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே இந்திய அரசு உடனடியாக தலையிட்டு, குறிப்பாக கேரள அரசு மலையாளிகளை மீட்பதற்காக ஒரு பெரும் முனைப்பு காட்டுகிறது. அது அந்த அளவிற்கு தமிழக அரசு இந்த விஷயத்தில் கவனத்தை முன்னெடுக்கவில்லை. தமிழர்களாக வாழக்கூடிய வெளிநாட்டு வாழ் மக்கள் மிக சிரமத்திற்கும் கஷ்டத்துக்கும் ஆளாகி இருக்கின்றார்கள். இவர்களை உடனடியாக மீட்டு இவர்களை தாயகம் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துத்தான் இந்த போராட்டம் மிக எழுச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர்கள் வெளிநாட்டிலே படக்கூடிய துன்பம் கஷ்டம் என்பது சொல்லி மாளாது. வெளிநாட்டிலே இருந்து அவர்கள் முகநூல் வாயிலாகவும் இன்னபிற மீடியாக்கள் வாயிலாகவும் தங்கள் கஷ்டங்களை பதிவு செய்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிகளில் சம்பளம் கொடுக்கவில்லை, உணவு கொடுக்கவில்லை, இருக்க இருப்பிடம் கொடுக்கவில்லை. கொரோனா பயத்தினால் அவர்களை கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பக்கூடிய நிலைகளில் அவர்கள் தெருவெங்கும் இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் அவர்கள் தங்கள் முகநூல் வாயிலாக பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய வேதனைக்கும் மிகப்பெரிய கண்ணீருக்கும் தமிழக மக்கள் அங்கே ஆளாகி இருக்கின்றார்கள். இவர்கள் மீது அக்கறை கொண்டு, இவர்கள் மீது கருணை கொண்டு இந்த தமிழக அரசு உடனடியாக கணக்கான மக்கள் குழுமி தங்களுடைய வீடுகளிலே தனித்தனியாக சமூக இடைவெளியை கடைபிடித்து இந்த பேனர் வழியாக தமிழக அரசிற்கு ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடியவர்கள் பெரிய அளவில் பாதிப்பில் உள்ளாகி இருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த நாட்டிற்கு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலே பல மாநிலங்களில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட மற்ற மாநிலத்தவர்கள் வருவதற்குண்டாக அந்த மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திட்ட அழுத்தம் கொடுத்து அவர்களை வருவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. கேரளாவை எடுத்துக்கொண்டால் ஏராளமான விமானங்களை அனுப்பி அங்கே உள்ள கேரள மக்களை வருகைக்காக ரெடி பண்ணுறாங்க. தமிழக அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் 2 விமானங்களை மட்டும்தான் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. அப்ப ஆயிரக்கணக்கான மக்கள் வெளிநாட்டிலே தவிக்கும் போது 2 விமானங்களில் ஒரு விமானத்தில் ஒரு வாட்டி வந்தால் 150 பேர் வரலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால், அப்போ இங்கே வந்து சேர்வதற்கு பல நாட்கள் ஆயிரும். அவர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், தங்குவதற்கு இடம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை ஏராளமான வீடியோக்கள் வழியாக, ஆடியோக்கள் வழியாக ஒவ்வொரு அமைப்புகளையும் அவர்கள் அணுகி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நம்ம இந்த தமிழக அரசாங்கத்திற்கு இந்த கோரிக்கையை நம்ம வைத்து இந்த பேனர் வழியாக, ஆடியோ வழியாக, கண்டன வாசகங்கள் வழியாக நாம இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். தமிழக அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இதை பரிசீலனை செய்து உடனடியாக இந்த மக்களை வந்து மீட்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மத்திய அரசே, மாநில அரசே, மத்திய அரசே, மாநில அரசே, வெளிநாடுகளில் காத்திருக்கோம், வெளிநாடுகளில் காத்திருக்கோம் தமிழக மக்களை, தமிழக மக்களை விரைந்து அழைத்து வா, விரைந்து அழைத்து வா, விரைந்து அழைத்து வா, விரைந்து அழைத்து வா. தமிழகம் வருவதற்காக, தமிழகம் வருவதற்காக அனைத்து செலவுகளை ஏற்றிடு, அனைத்து செலவுகளை ஏற்றிடு, அனைத்து செலவுகளையும் நீயே ஏற்றிடு, அனைத்து செலவுகளையும் நீயே ஏற்றிடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மத்திய மாநில அரசுகளே, பிழைப்பு தேடி வெளிநாடு சென்று படித்த வரைக்கும் எமது சொந்த உறவுகளை, சொந்த ஊர் அழைத்து வர தமிழக அரசே உடனே ஏற்பாடு செய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். போராட்டம் இது போராட்டம், போராட்டம் போராட்டம், இனிய வெளிநாடுகளில் காத்திருக்கும், வெளிநாடுகளில்
வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மத்திய மாநில அரசுகளே, வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கின்ற இந்திய மக்களை உடனடியாக அழைத்து வா. இதற்கான செலவுகளை அனைத்தையும் திருச்சி மாவட்டம் காஜாமலை கிளை சார்பாக மத்திய மாநில அரசாங்கத்திற்கு கோரிக்கையை விடுக்கிறோம். மத்திய மாநில அரசுகளே, வெளிநாடுகளில் காத்திருக்கும் தமிழக மக்களை விரைந்து அழைத்து வர கோரியும், அவர்கள் தமிழகம் வருவதற்கான ஒட்டுமொத்த செலவினையும் தமிழக அரசே ஏற்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி, இணையவழி போராட்டத்தினை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இன்றைய தினத்திலே செய்து கொண்டிருக்கின்றது. மத்திய மாநில அரசுகள் வெளிநாடுகளிலே சிக்கி தவிக்கக்கூடிய தமிழர்களினுடைய நிலையை உணர்ந்து அவர்களை விரைந்து தங்களுடைய சொந்த செலவில், அரசினுடைய சொந்த செலவில் அழைத்து வர வேண்டும் என்று தமிழக மக்களின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மனிதநேய உறவுகளை மதிக்கும் மனிதநேய போராட்டம், இது உறவுகளை இணைக்க வேண்டி இணையவழி போராட்டம். மத்திய அரசே, மாநில அரசே, பிழைப்பு தேடி பிற நாடு சென்று பரிதவிக்கும் எமது தொப்புள் கொடி உறவுகளை சொந்த ஊர் அழைத்து வர உடனே ஏற்பாடு செய். தமிழக அரசே, ஏற்பாடு செய். வாழச் சென்று வாழ்விழந்து தவிக்கும் எம்மக்களை விரைவாக அழைத்து வர உடனே நடவடிக்கை எடு. அஸ்ஸலாமு அலைக்கும். நோ ஃபுட் ஜாப் அண்ட் ப்ராப்பர் ஹைஜீன். Our enormous Tamil experts started in Gulf and different parts of the world. We urge central and state government to bring back our Tamil experts started in all over the world. They has the brand of pandemic surveying. Patta kar rabu shuru hota. Assalamu alaikum. Assalamu alaikum. Warahmatullahi wabarakatuh. Central and state of government bring back Tamil experts started in different parts of the world. Wave of their travels expenses. Online protest. Tamil Nadu Tauhid Jamaat. Safran Creek. Tirchi bole. Tirchi. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Central and the state government bring back Tamil experts standard in different part of the world. Wave of their travel expenses. Tamil Nadu Tauhid Jamaat. Edamalai Kottai Pudu. மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, மாநில அரசே, மாநில அரசே, மாநில அரசே, மாநில அரசே, வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும், வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழக மக்களை அழைத்து வா, தமிழக மக்களை அழைத்து வா. பிழைப்பிற்காகவும் கல்விக்காகவும், பிழைப்பிற்காகவும் கல்விக்காகவும், மருத்துவ உதவிக்காகவும், மருத்துவ உதவிக்காகவும் சென்றிருக்கும் தமிழக மக்களை அரசின் செலவில் அழைத்து வா, அரசின் செலவில் அழைத்து வா, அழைத்து வா, அழைத்து வா, அழைத்து வா, அழைத்து வா, தமிழக மக்களை அழைத்து வா, தமிழக மக்களை அழைத்து வா, மத்திய அரசே அழைத்து வா, மத்திய அரசே அழைத்து வா, சொந்த செலவில் அழைத்து வா, சொந்த செலவில் அழைத்து வா, அழைத்து வா, அழைத்து வா, அழைத்து வா, அழைத்து வா.
மத்திய மாநில அரசுகளே வெளிநாடுகளில் காத்திருக்கும் தமிழக மக்களை விரைந்து அழைத்து தமிழகம் வருவதற்கான அனைத்து செலவுகளையும் இணையவழி போராட்டம் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பிரிங் பேக் தமிழ் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்டட் இன் டிஃபரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட் வே ஆஃப் தர் டிராவல் எக்ஸ்பிரஸ் ஆன்லைன் ப்ரோடெஸ்ட் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சாஸ்பிரான் பிரான்ச் திருச்சி டிஸ்ட்ரிக்ட். மத்திய அரசே மாநில அரசுகளே வெளிநாடுகளில் காத்திருக்கும் தமிழக மக்களை விரைந்து அழைத்து வா தமிழகம் வருவதற்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றிடு இணையவழி போராட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சமஸ்பிரான் கிளை திருச்சி மாவட்டம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மத்திய மாநில அரசுகளே வெளிநாடுகளில் காத்திருக்கும் தமிழக மக்களை விரைந்து அழைத்து வா தமிழகம் வருவதற்கான அனைத்து செலவுகளையும் ஏற்றிடு இணையவழி போராட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சமஸ்பிரான் கிளை. அவனை தவிர ஒரு அணுவும் கூட அசையாது. கொரோனாவால் சிக்கி தவிக்கும் தமிழ் உறவுகளை தாயும் அழைத்து வர வேண்டும். அவர்கள் தன்னுடைய பிழைப்பிற்காகவும் கல்விக்காகவும் மருத்துவ உதவிக்காகவும் சென்றிருக்கிறார்கள். அவர்களை மத்திய மாநில அரசின் செலவிலேயே அழைத்து வர தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எடமலைப்பட்டி பொது கிளை திருச்சி மாவட்டம் கேட்டுக்கொள்கிறது. மத்திய அரசே மாநில அரசே வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் நம் தமிழர்களை உடனே தாயகத்துக்கு அழைத்து வா. நாட்டின் பெரும்பாலான அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் நம் தமிழர்களை தாயகத்திற்கு உடனே அழைத்து வா. மத்திய மாநில அரசுகளை வெளிநாடுகளில் காத்திருக்கும் தமிழக மக்களை விரைந்து அழைத்து வா. அதற்கான செலவுகளை நீயே ஏற்றுக்கொள். இணையவழி போராட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். கேட்கலையா கேட்கலையா நாடு சுற்றும் மோடியே நாட்டு மக்களே அழைத்து வா. கேட்கலையா கேட்கலையா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மத்திய அரசே மாநில அரசே வெளிநாட்டில் இருக்கும் தமிழக மக்களை சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கொரோனா வைரஸ் தாக்கத்தின் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியிருக்கும் தமிழர்களை மீட்டு தமிழகத்திற்கு விமானம் மூலம் கொண்டு வரவும் அதற்குண்டான செலவுகளை மத்திய மாநில அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த இணையவழி போராட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நடைபெறுகிறது. வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் தமிழக மக்களை தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தமிழகம் தழுவிய இணையவழி போராட்டம். தமிழர்களுக்காக பேசுகிறேன். மார்ச் மாசத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஃபிளைட்டே கிடையாது. ஒரு ஃபிளைட் கூட இது வரைக்கும் அனுப்பல. வந்தே பாரத். வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் நம் உறவுகளை மீட்க குடும்பத்துடன் பங்கெடுப்போம். அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். மத்திய மாநில அரசுகளே வெளிநாடுகளில் காத்திருக்கும் தமிழக மக்களை விரைத்து அழைத்து வா தமிழகம் வருவதற்கான அனைத்து செலவுகளையும் நோ ஃபுட் ஜாப் அண்ட் ப்ராப்பர் ஹைஜீன் அவர் எனாரமஸ் தமிழ் எக்ஸ்பர்ட் ஸ்டார்டட் இன் கல்ஃப் அண்ட் டிஃபரண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் வி ஆர் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டு பிரிங் பேக் அவர் Tamil experts started in all over the world. They has the brand of pandemic surveying. மத்திய மாநில அரசுகளே வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் தமிழர்களை மீட்டு வா. உடனடியாக அதற்கு ஒரு நடவடிக்கை எடு. அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். போராட்டம் மீது போராட்டம் இணையவழி போராட்டம். மத்திய மாநில அரசுகளே வெளிநாட்டில் காத்திருக்கும் தமிழக மக்களை விரைந்து அழைத்து வா
தமிழகம் வருவதற்கான அனைத்து செலவையும் ஏற்றிடு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். மத்திய அரசே, மாநில அரசே, வெளிநாட்டில் சிக்கி தவிக்கும் நம் தமிழர்களை உடனே தாயகத்துக்கு அழைத்து வா. நாட்டின் பெரும்பாலான அந்நிய செலாவணியை ஈட்டி தரும் நம் தமிழர்களை தாயகத்திற்கு உடனே அழைத்து வா. Bring back TN expat standard in different parts of the world. Wave of their travel experts. Bring back TN experts. Assalamu alaikum. Coronavirus தாக்கத்தின் காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியிருக்கும் தமிழர்களை மீட்டு தமிழகத்திற்கு விமானம் மூலம் கொண்டு வரவும் அதற்குண்டான செலவுகளை மத்திய மாநில அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியும் இந்த இணையவழி போராட்டம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக நடைபெறுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மத்திய அரசே, மாநில அரசே, வெளிநாடுகளில் காத்திருக்கும் தமிழக மக்களை விரைந்து அழைத்து வா, விரைந்து அழைத்து வா, விரைந்து அழைத்து வா, விரைந்து அழைத்து வா. தமிழகம் வருவதற்காக அனைத்து செலவுகளையும் ஏற்றிடு. அனைத்து செலவுகளையும் ஏற்றிடு. அனைத்து செலவுகளையும் நீயே ஏற்றிடு. அனைத்து செலவுகளையும் நீயே ஏற்றிடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். போராட்டம் இது போராட்டம்.